அனைவருக்கும் வணக்கம். 2020 பாராளுமன்ற தேர்தல் வன்னி மாவட்டத்திலே சுயேட்சை குழு இலக்கம் கொண்டு கோடரி சின்னத்தில் போட்டியிடுகின்ற தமிழ் தேசிய சைவ மக்கள் கட்சி ஆகிய நாங்கள் எங்களது தேர்தல் பிரச்சார பணிகளை செவ்வன தேர்தல் விதிமுறைகளுக்கு அமைவாகவும் நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு அமைவாகவும் நெறிப்படுத்தி கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே எங்களது அமோக வரவேற்பினை பொறுத்து கொள்ள முடியாத சில சக்திகள், சில கட்சிகள் எங்களுக்கு எதிராக சில சதிகார வேலைகளில் ஈடுபட்டு வருவதை எங்களது மக்கள் மூலமாக நாங்கள் அறியக்கூடியதாக உள்ளது. அதாவது இந்த தமிழ் தேசிய சைவ மக்கள் கட்சி சுயேட்சைக்குழு ஒன்று கோடர் சின்னம் எதிர்வரும் தினங்களில் இந்த பாராளுமன்ற தேர்தலிலிருந்து விலகுவதாகவும் ஏனைய பெரிய சில கட்சிகள் எங்களோடு ரகசிய ஒப்பந்தங்கள் செய்து எங்களுக்கு ஆசனங்கள் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் எனவே இப்படிப்பட்ட இந்த கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டாம் என்று சில விசமத்தனமான பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றனர். முற்றுமுழுதாக நாங்கள் இதை நிராகரிக்கின்றோம். நாங்கள் இந்த கட்சி ஆரம்பித்ததன் நோக்கம் சைவ தமிழர்களின் உரிமைகளுக்காக இந்த கட்சியை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த கட்சியின் செயற்பாடானது எந்தவர தடைகள் வந்தாலும் தடைகளை நாங்கள் தகர்த்தெறிந்து கொண்டு எங்களது மக்களின் ஜனநாயக உரிமைக்காக நாங்கள் போராடுவோம். சில வேளைகளில் உண்மையை சொல்ல போனால் இதுவரை எங்களுக்கு 3 விதமான உயிர் அச்சுறுத்தலும் முகவரி இடப்படாத மொட்டை கடிதங்களும் எங்களுக்கு வரப்பட்டுள்ளன. அதாவது மன்னார் மாவட்டத்தில் இருந்து இந்த அரசியல் வேலையை செய்ய வேண்டாம் என்றும் இந்த கட்சியினை கலைத்துவிட்டு செல்லுமாறு எங்களுக்கு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த எச்சரிக்கைகளுக்கு நாங்கள் அடிபணியப் போவதும் இல்லை, பயப்படப் போவதும் இல்லை. ஏனென்று சொன்னால் நாங்கள் செய்வது மக்கள் பணி. எனவே எந்த அச்சுறுத்தல் வந்தாலும் சில வேளைகளில் எங்களது உயிருக்கு எந்த ஆபத்து வந்தாலும் தொடர்ந்து இந்த தமிழ் தேசிய சைவ மக்கள் கட்சி அதன் நோக்கத்தை அடையும். ஏனையவர்கள் அதனை நடாத்தி கொண்டு செல்வார்கள் என்பதை நான் இங்கே எங்களது மக்களுக்கு திட்ட தெளிவாக சொல்ல விரும்புகின்றோம். எனவே இவரது பொய் பிரச்சாரங்களையும் நம்பி எங்களது வாக்குகளை நாங்கள் வீணடிக்காமல் தமிழ் தேசிய சைவ மக்கள் கட்சி அதாவது சுயேட்சைக்குழு ஒன்று கோடாரி சின்னத்துக்கு முழுமையான உங்களை வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்யுமாறு மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மன்னார் சிவபூமி 500 ஆண்டுகளுக்கு முன்பு முழுக்க முழுக்க சைவர்களை வாழ்ந்த பூமி. முத்து குளித்தார்கள், விளை நிலங்களை வளம் நிலங்களாக்கினார்கள், குளங்களை கட்டினார்கள், நல்ல தமிழ் பெயர்களை வைத்தார்கள். மன்னாரில் உள்ள ஊர் பெயர்களை நீங்கள் பார்த்தா ஒரு ஊர் பெயர் கூட வேறு எந்த மொழியிலோ வேறு எந்த வகையிலோ இல்லை. இப்பொழுது சவேரியார்புரம் வந்திருக்குது, எமில் நகர் வந்திருக்குது. எங்காவது மன்னாரில் இந்த மாதிரி தமிழ் இல்லாத பெயர்களை பார்த்துருக்கீர்களா? தமிழ் பெயர்களே மட்டும் இருந்த இந்த மன்னார் இன்றைக்கு பல்வேறு நாட்டு பெயர்களோடு இந்த இங்கே வந்திருக்குது என்றால் இந்த மண்ணிலே உள்ள சைவத்தை சிதைக்க முற்படுகிறார்கள் என்று பொருள். சைவத்தை சிதைக்க விடமாட்டோம் என்று வந்திருக்கிறவர் தான் திரு ஐங்கிரன் சர்மா அவர்கள். திரு ஐங்கிரன் சர்மா அவர்கள் வரலாற்று நாயகன். அவரை விரட்டலாம், மிரட்டலாம், உருட்டலாம், பிரட்டலாம் என்று எவராவது நினைத்தால் திருக்கேதீஸ்வரர் வளைவை உடைத்தது போல் அவரை எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் திருக்கேதீஸ்வரர் வளைவை உடைக்கலாம், உடைப்பதற்கு துணையாக திருக்கேதீஸ்வரத்தில் உள்ளவர்களே இருப்பார்கள். ஆனால் ஐங்கிரன் சர்மாவை யாரும் மிரட்ட முடியாது, பிரட்ட முடியாது, உருட்ட முடியாது, விரட்ட முடியாது. அவர் சைவத்துக்காகவும் தமிழுக்காகவும் இந்த மண்ணை மாற்றிக்கொண்டே வருகிறார், மாற்றுவார், மாற்றத்தை தருவார். அவருக்காக கோடரி சின்னத்தில் வாக்களித்து, அவருக்காக தமிழ் தேசிய சைவ மக்கள் கட்சியை ஆதரித்து, சிவசேனை அவருக்கு பின்னால் நிற்கிறது. சிவசேனை தொண்டர்கள், இலங்கை முழுவதும் உள்ள சிவசேனை தொண்டர்கள் அவர்களுக்கு பின்னால் நிற்கிறார்கள். அவருடைய வெற்றி தான் சைவத்தின் வெற்றி, அவருடைய வெற்றி தான் தமிழின் வெற்றி. அவருடைய வாழ்க்கை தமிழுக்காகவும் சைவத்துக்காகவும் பலமுறை தாக்கப்பட்டிருக்கிறார், பலமுறை மிரட்டப்பட்டிருக்கிறார். ஆனால் அவர் ஒருபொழுதும் நிலை குலைய மாட்டார். அவருடைய தலைமையை மன்னார் சைவர்கள் ஏற்க வேண்டும். விளிம்பு நிலையில் உள்ள சைவர்கள் மனம் மாறி திருக்கேதீஸ்வர உடைப்புக்கு காரணமானவர்களை மனத்தில் கொள்ளுங்கள். அது சைவர்களும் இருக்கிறார்கள், சைவர் அல்லாதவர்களும் இருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் மனத்தில் கொள்ளுங்கள். ஐங்கிரன் சர்மா அங்கிருந்தால் அந்த வளைவு உடைபட்டிருக்காது. எனவே ஐங்கிரன் சர்மா அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். அவருடைய 9 வேட்பாளர்கள் வன்னி மாவட்டம் முழுக்க கேட்கின்றோம். வன்னி மாவட்டம் முழுக்க சைவ மக்கள்
50,000 வீடுகள் 169,000 வாக்குகள் வன்னி மாவட்டம் முழுக்க உள்ள சைவர்களை நாடி நாங்கள் போயிருக்கிறோம். அவர்கள் நிச்சயமாக சைவ வேட்பாளர்களை தெரிவு செய்வார்கள். பெண்கள் இருக்கிறார்கள், ஆண்கள் இருக்கிறார்கள், அவர்களை எல்லாம் தெரிவு செய்து சைவத்தினுடைய பெருமையை வன்னி தேர்தல் மாவட்டம் நிலைநாட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கோடரி எங்கள் சின்னம், கோடரிக்கே வாக்களியுங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் தேசிய சைவ மக்கள் கட்சி மூலமாக இம்முறை சுயேட்சை குழு ஒன்று கோடரி சின்னத்திலே போட்டியிடுகின்ற எமது முதன்மை வேட்பாளர் மனோ ஐங்கர சர்மா ஐயா அவர்களை இந்த முறை எல்லோரும் வாக்களித்து பாராளுமன்றம் அனுப்ப வேண்டும் என்ற சிந்தனையோடு இந்த முறை தேர்தல் களத்திலே இறங்கியிருக்கிறார்கள். நிச்சயமாக அவருடைய வெற்றியானது உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு வெற்றியாக இருக்கின்றது. நாங்கள் பல்வேறுபட்ட இடங்களுக்கு சென்று மக்களோடு சந்தித்த வகையிலே இம்முறை எமது வெற்றியானது நிச்சயமான ஒரு வெற்றியாக இருக்கின்றது. எனவே மேலும் எங்களுடைய சமூகம் முழுமையாக ஒரு பலமான வெற்றியை நாங்கள் அடைய வேண்டுமாக இருந்தால் அனைவரும் கோடலி சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டும் இந்த மத சார்பான ஒரு பிரச்சாரமாக எங்களுடைய பிரச்சாரத்தை பலரும் விமர்சிக்கின்றார்கள். உண்மையிலேயே இது ஒரு மதவாத சிந்தனை அல்ல. எங்களுடைய சமூகத்துக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை இதுவரை வன்னியிலே இருக்கக்கூடிய எந்த ஒரு சைவ வேட்பாளர்களும் எங்களுக்காக குரல் கொடுக்காதனுடைய விளைவுதான் இந்த விளைவு என்பதை அனைவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே எமது உரிமைக்காக எமது சமூகத்திற்காக ஒருவர் பாராளுமன்றத்திலே குரல் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் நினைப்பது எந்த வகையிலும் தவறில்லை என்பதை நான் மிகவும் தெளிவாக சொல்லிக் கொள்வதோடு இம்முறை அனைவரும் சுயேட்சை குழு ஒன்று கோடலி சின்னத்திற்கு வாக்களித்து அமோகமான வெற்றி வாய்ப்பை அங்கே சர்மா அவர்கள் பெற்று பாராளுமன்றம் செல்ல உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்புகளையும் அன்போடு வேண்டி நிற்கின்றேன். நன்றி.